அதன்படி நாங்க போட்டுதான் நாங்க கண்ட்ரோல் பண்ணி இப்போவும் திரும்ப சில கிணறுகள் இடிக்கு அதுக்கு நாங்கள் போட்டு கொண்டு அடிக்கும் அடுத்த ப்ராப்ளம் குழாய்க்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு குழாய்க்கணும் அது ஒரு பெரிய தலையில் பாவிக்கிறதும் இல்லை ஆனால் அது அவங்களுக்கு உடைக்கிறதுக்கு ஐடியாவும் இல்லை அடுத்த ப்ராப்ளம் பாவிக்காத டாய்லெட் அதுவும் எல்லா வீடுகளையும் இருக்கு சொல்லுவோம் சர்வன் டாய்லெட் சொல்லுவாங்க பார்த்தா அந்த டாய்லெட் வந்து அப்படியே பாவிக்கப்படாமல் ஒரு லெங்குக்குரிய சாதனமாக அது அவங்க பாதுகாத்துக்கிட்டு வராங்க அவங்களோட அழிவுக்காக அடுத்த ப்ராப்ளம் வந்து பூட்டி கிடக்கிற வீடுகள் இங்கே ஒரு வீடு எல்லாருக்கும் அங்கே சக்காத் கிராமத்தில் ஒரு வீடு கடம்பில் ஒரு வீடு கொஞ்சம் பேருக்கு கண்டிலேயும் ஓடிக்கு அப்படி இருக்கு நிறைய பேர் அதாவது பராமரிக்கிறது என்னன்னு தெரியா அது நாங்கள் நிறைய நாங்கள் நேரடியாகவே ஃபோன் பண்ணி நானும் கதைக்கு நிறைய டாக்டர்ஸ் மாதிரி கொடுக்கலே டிரெக்டாக நானே கால் பண்ணி கதைச்சு கதைச்சு அதில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு வரோம் ஆனால் உண்மையிலே ஒரு இந்த ஒரு ஏரியா ஒரு கஷ்டமான ஏரியா எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருக்கும் இந்த ஒரு வேலையை வந்து சகல சோர்ஸும் இருக்கு எல்லா சோர்ஸும் இருக்கு அதனால் கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்டு நாங்கள் எப்படியும் முறியடிச்சு தான் வரோம் இந்த உண்மை இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிச்சே எல்லாம் குறைச்சியை நாங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு மாதிரி நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் போய் கொண்டிருக்கீங்க தொடர்ச்சியாக நாங்கள் இதை உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து போய் கொண்டிருக்கோம் எங்கே வராமன்னா எங்கே அடுத்த ப்ராப்ளமாக அது இப்போ எல்லாமே பாலிடிக்ஸ் தான் அதால் இப்போ அடுத்த ஒரு இன்னொரு நீங்கள் வளையமாக உள்ளங்க உங்களுக்கு இந்த ஊரில் அநேகமான விஷயங்களே எமோஜி தான் கேட்பாங்க ஏன்னா எல்லாரும் சைட் பண்ணி விளையிடுவாங்க கடைசி எமோஜி